எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ பொதுவாக நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் வைப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த கார சட்னின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா காரமாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஹோட்டலில் செய்கிற கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 பல் பூண்டு போடுங்க. பெரிய பல் பூண்டுனால நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது போடுங்க. அடுத்து நான் 12 பியார்க்கி மிளகாய் சேர்க்குறேன். இந்த மிளகாய் வந்து நல்ல கலரும் கொடுக்கும், காரமாகவும் இருக்கும். உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்குங்க. இது வந்து சட்னிக்கு ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ சட்னி அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குன்னு. இந்த சட்னியை நீங்கள் எந்த டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். நான் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நல்ல சூடாக இட்லி பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்டான இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற டிஃபன் அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் எந்த டிஃபனுக்கு வேணால் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் 1-5 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.